Good morning, my dear 5th standard students. Welcome back to Max class. In the class, we will talk topic about topic. A new concept. Algebra. And the concept name is algebra. So, this is the concepts that you can recollect. This is the entrance exam based on the concepts. Okay, va. So ippa kuda oru girl unga classmate oru girl vandu enna kettu pona miss entrance exam elda poren miss eppadi naanga vandittu enna nalla prepare panikano appdin sollittu vandu suggestion kerittu pona okay va. So neengalum andha maadhiri kekkalam onnu thappe kediyadu seriya. So nammudeya max videos namma subjects namma gk namakku vara english idellam padichinginaale உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகிடும் ஓகேவா. ஸோ மிஸ்ஸு அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஸ்ஸுமே சென்ட் பண்ணுற வீடியோஸ் வித் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸோட தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் சென்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். பயப்படவே வேண்டாம் சரியா. ஸோ மேக்ஸ் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயரோட ஏரியா பெரிமீட்டர், ரெக்டாங்கிளோட ஏரியா பெரிமீட்டர், அப்புறம் கியூப் அண்ட் கியூபாய்டுடைய வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், ஃபார்முலா பேஸ்டு டாபிக்ஸ். அதனால் இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க சரியா. ஸோ நீங்கள் வேணால் உங்களுடைய அண்ணாக்கா யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, அண்ணா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரிலாம் கேட்டாங்களான்னு. அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏரியா பெரிமீட்டர்லேருந்து க்வெஸ்டின் வந்தது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ்லாம் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பரே இருக்காது. அந்த லெவலுக்கு முக்கியமான க்வெஸ்டின்ஸ் தான் இதெல்லாம் சரியா. ஸோ நம்ம சென்ட் பண்ணுற டாபிக்ஸை மெயினாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வித் தட் நோட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், டாபிக்குள்ளே போகலாம். அல்ஜீப்ரா பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரா அப்படின்னா உங்கள் லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னா வாட் யூ மீன் பை அல்ஜீப்ரா அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இது எல்லாமே ஒரே கான்செப்டில் வந்துடும். இதுக்கு பேர் தான் அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஒரே சம்மில் இன்க்ளூட் ஆகலாம். இந்த மாதிரி வர்றது தான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அடிஷனும் இருக்கும், சப்ராக்ஷனும் இருக்கும், மல்டிப்ளிகேஷனும் இருக்கும், டிவிஷனும் இருக்கும் ஓகே. இதை நீங்கள் ஹையர் லெவலுக்கு போக 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 இதோடைய பாத்தே அப்படியே சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படி டிஃப்ரென்ஸ் கிடையாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் உங்கள் லெவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஆல் தீஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் விச் ஃபால் அண்டர் அ சம் இஸ் கால்ட் அ அல்ஜிப்ரா. விச் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இது எல்லாமே ஒரே சம்மில் வந்திருந்தால் அதை அல்ஜிப்ரான்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போன கான்செப்ட்லேயே சொல்லி கொடுத்துருந்தேன் என்ன அடிஷனும் சப்ராக்ஷனும் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி. ஸோ ஈக்குவல் டு இந்த சைடு ப்ளஸில் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். லைக் தட் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் டிவைடாக கன்வெர்ட் ஆகும், டிவைடாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகும் ஓகேவா. தென் இது நாலுலையுமே எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் மிஸ் அப்படின்னா இந்த ஆர்டரை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ ஒரே க்வெஸ்டின்லேயே இது நாலுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க மிஸ், அப்போ எதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும், ஆடு கொடுத்துருந்தா ஆட் பண்ணணும், அடுத்தது சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அடுத்தது சப்ராக்ஷன் அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன், கடைசியாக தான் டிவைட், லாஸ்ட்டாக தான் என்னது டிவைட் வரும் ஓகேவா. இப்போவே இதெல்லாம் கேட்டு பயந்துடாதீங்க. ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்க சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் சம்ஸாக தான் இருக்கும். மிஸ்ஸு இன்ட்ரோவில் வேணால் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மிஸ்ஸு நிறைய சொல்கிறேன், பட் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் சரியா. இப்போ எக்ஸாம்பிளை பாருங்கள், 10 அப்படிங்கிற நம்பர், என்ன நம்பர்,
டென் இந்த நம்பருக்கு நீங்கள் அடிஷன் எப்படி போடலாம், சப்ராக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன், ஓகேவா, நாலு கான்செப்ட்லையும் எப்படி நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத மிஸ் இங்கே கொடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த டென்னுங்கிற நம்பர் ஆன்சராக வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி அடிஷன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எழுதணும், அதே மாதிரி சப்ராக்ஷன் டேர்ம்ஸ் நீங்கள் எழுதணும், மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸ் நீங்கள் ரைட் பண்ணணும், டிவிஷன் டேர்ம்ஸ் ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் டென்னுங்கிற ஆன்சர் வரணும், அந்த மாதிரி அடிஷன் டேர்ம்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ், ஃபைவையும் ஃபைவையும் ஆட் பண்ணால் யூ கெட் டென், வந்துடுச்சா? தென் வேறு எப்படி ஆட் பண்ணால் டென் வரும்? சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர், சிக்ஸையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் யூ கெட் டென், ஓகேவா? தென் செவன் ப்ளஸ் த்ரீ, செவன் ப்ளஸ் த்ரீ, செவனையும் த்ரீயையும் ஆட் பண்ணால் யூ கெட் டென், லைக் தட். நைனோட ஒன் ஆட் பண்ணாலும் டென், டூ ப்ளஸ் எயிட் யூ கெட் டென். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்ட்ஸ், தீஸ் ஆர் த டேர்ம்ஸ், அதுவும் என்ன டேர்ம்ஸ், அடிஷன் டேர்ம்ஸ். இந்த அடிஷன் டேர்ம்ஸ்லேருந்து யூ கெட் த ஆன்சர் டென், யூ கெட் த ஆன்சர் டென், லைக் தட். இப்போ அதே மாதிரி சப்ராக்ஷன் டேர்ம்ஸ் நாம் யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ், செவன்டீன் மைனஸ் செவன், இதெல்லாம் மைனஸ் பண்ணி பாருங்கள், யூ கெட் டென். இந்த மாதிரி நீங்கள் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லெவன்லேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் டென், டுவெல்லிலேருந்து டூவை மைனஸ் பண்ணால் டென், தேர்ட்டீன்லேருந்து த்ரீயை மைனஸ் பண்ணால் டென், ஃபோர்டீன்லேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணால் டென், லைக் தட் இட் வில் பி கோயிங் ஆன், ஓகேவா? தென் மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸ் எப்படி போடலாம், ஃபைவ் டூஸ் ஆர் என், அதாவது இதோடைய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸ் கேட்குறாங்க. இதை தான் நம்ம ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லி தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு வந்திருக்கோம், கரெக்டா? ஸோ ஃபைவ் இன்ட்டு டூ, ஃபைவ் டூஸ் ஆர் யூ கெட் டென், தென் டூ ஃபைவ்ஸ் ஆர் யூ கெட் டென், ஒன் டென் இஸ் டென், டென் ஒன்ஸ் ஆர் டென். வேறு ஏதாவது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் இதுக்கு இருக்கா நம்பர் டென்னுக்கு? நோ, இந்த நாலு தான். ஒன்று ஃபைவ் டூஸ் ஆர் டென், இல்லை டூ ஃபைவ்ஸ் ஆர் டென், இல்லை ஒன் டென் இஸ் டென், இல்லைனா டென் ஒன் இஸ் டென். இவ்வளோ தான் மல்டிப்ளிகேஷன் ஃபார் டென், ஓகேவா? தென் இதே டென்னுங்கிற ஆன்சருக்கு நம்ம டிவிஷன் ஃபேக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போது எந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணால் உனக்கு டென் வரும்? ட்வெண்ட்டியை டூவால் டிவைட் பண்ணால் யூ கெட் டென். எப்படி? ஒன் டூ யூஸ் டூ, டென் டூஸ் ஆர் ட்வெண்ட்டி, ஸோ ஆன்சர் என்ன வருது? டென். தென் ஹண்ட்ரடை டென்னால் டிவைட் பண்ணால் யூ கெட் டென். எப்படி? ஹண்ட்ரட் டிவைடட் பை டென், ஒன் டென் இஸ் டென், டென் டென்ஸ் ஆர் ஹண்ட்ரட், ஸோ யூ கெட் ஆன்சர் டென். ஸோ இதுதான் ஒன் நம்பர் உனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நீ அடிஷன் டேர்ம்ஸும் எழுதலாம், சப்ராக்ஷன் டேர்ம்ஸும் எழுதலாம், மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸும் எழுதலாம், டிவிஷன் டேர்ம்ஸும் எழுதலாம். திஸ் இஸ் நோன் ஆஸ் அல்ஜீப்ரா, திஸ் இஸ் நோன் ஆஸ் அல்ஜீப்ரா, அண்ட் எக்ஸ்பிரஷன் இன் விச் ஆல் த ஃபோர் டேர்ம்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இது நாலுமே வரக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க, அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் உள்ள சம்குள்ளே போனதுக்கு அப்புறம் பாருங்களேன், மிஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது மிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, சரியா? ஸோ சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை சொல்லிட்டு மிஸ் என்ன பண்ணுறேன், சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன், ஓகேவா? என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சாக்ரட்டிஸ் அ கிரேட் ஃபிலாசபர். சாக்ரட்டிஸ்னால் யார்? அவர் ஒரு கிரேட் ஃபிலாசபர், நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைய மாரல் வேல்யூஸை சொன்னவர் தான் அந்த சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸோடைய ஸ்டூடெண்ட்டு தான் பிளாட்டோ, பிளாட்டோவுடைய ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் தான் அலெக்சாண்டர் த கிரேட், அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அந்த சாக்ரட்டிஸ் ஒரு கிரேட் ஃபிலாசபர், அவர்கிட்ட ஒரு மேன் போயிட்டு அவருடைய ப்ராப்ளம்ஸை சொல்கிறார். என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேளுங்க. அந்த மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாக்ரட்டிஸ் கிட்ட போயிட்டு, சாரிப்பா, சாக்ரட்டிஸ் கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சார், எனக்கு என்னுடைய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸாக வந்துட்ருக்கு, என்னுடைய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் என்ன பண்ணாலும் அதில் ஃபெயிலியர் ஆகிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிடுறேன், என்னுடைய படிப்பு விஷயத்துலையும் ஃபெயிலியர், நான் எதை பண்ணாலும் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர், என் லைஃப்பில் சக்ஸஸ்ன்னு ஒன்றை நான் பார்க்கவே மாட்டேனா,
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லைஃப்பை லிவ் பண்ணுறதுக்கே எனக்கு பிடிக்கலை, இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு போயிட்டு சாக்ரட்டஸ் ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்டில் போயிட்டு சாக்ரட்டஸ் கிட்டே கேட்குறார், இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு கேட்குறார். உடனே சாக்ரட்டஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக்கு கிட்டே அழைச்சிட்டு போகிறார். லேக் குளம் இருக்கு இல்லையா, அந்த லேக் ஏரி, அந்த ஏரி கிட்ட, குளம் கிடையாதுப்பா சாரி ஏரி, ஏரி கிட்ட அழைச்சிட்டு போய், உன்னால் பிரெத் கண்ட்ரோல் எவ்வளோ நேரம் வரைக்கும் பண்ண முடியும், ஸ்விம்மிங் தெரியுமா, பிரெத் கண்ட்ரோல் எவ்வளோ நேரம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது ஆனால் பிரெத் கண்ட்ரோல் பண்ணுவேன், மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் என்னால் பிரெத் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மேன் சொல்கிறான். சரி ஓகே உள்ளே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்குக்குள்ளே இறங்கி அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போயிட்டு இப்போது கீழே சிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சரி அந்த மேன் சிட் பண்ணும்போது சாக்ரட்டஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த மேனோட ஹெட்டை பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ளே டிப் பண்ணிட்டார், அப்படியே வச்சு அழுத்துறாரு ஓகேவா. ஸோ அந்த மேன் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஹெட் தண்ணிக்குள்ளே தலை போயிடுச்சு ஓகேவா, மேலே சாக்ரட்டஸ் வச்சு அழுத்தி பிடிச்சிருக்காரு, கையையும் காலையும் அசைச்சு ஒரு மாதிரி என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிற மாதிரி அந்த மேன் என்ன பண்ணுறாரு, அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்காரு வாட்டருக்குள்ளே, அவரால் வெளியில் வர முடியல. சாக்ரட்டஸ் அந்த லெவலுக்கு என்ன பண்ணுறாரு, போட்டு அழுத்தி அவர் ஹெட்டை தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்குறாரு ஓகேவா, ப்ரெஷர் கொடுத்து அமுக்குறாரு. ஒரு ஸ்டேஜில் 10 மினிட்ஸை தாண்டி 15 மினிட்ஸ் போகும்போது அந்த மேன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சாக போகிறோண்டா தண்ணிக்குள்ளே வச்சு இப்படி அமுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக சாக்ரட்டிஸை அவருடைய ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு தள்ளு தள்ளி விட்டுட்டு புஷ் பண்ணிட்டு தண்ணியிலேருந்து வெளியில் வர்றாரு. யார் அந்த மேன்? உடனே சாக்ரட்டிஸை பார்த்து அந்த மேன் கேட்குறாரு, ஏன் சார் இப்படி பண்ணீங்க, நான் உங்ககிட்ட சொல்யூஷன் கேட்டு தானே வந்தேன், ஒரு பெரிய ஃபிலாசபர் நீங்கள் இப்படி பண்ணலாமா, என்னை ஏன் கில் பண்ண பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் கேட்குறாரு. அப்போ தான் சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, உன்னால் 10 நிமிஷம் வரைக்கும் தானே பிரெத் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னேன், இப்போது நான் மேலே இருந்து உன்னை அழுத்தி உள்ளே பிடிச்சிருந்தேன், எப்படி உன்னால் வெளியில் வர முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால், என்ன சார் கேள்வி இது, சாக போகிறோன்னு தெரிஞ்சால் யாருக்காக இருந்தாலும் ஒரு கோபம் வரும் இல்லையா, அந்த கோபத்தோடையும் என்னோடய ஃபுல் எனர்ஜியும் கொடுத்து உங்களை தள்ளிட்டு நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, இதுதான் உன் லைஃபுக்கான சொல்யூஷன், உன்னுடைய லைஃப்லையும் இப்போ நான் எப்படி உனக்கு ப்ரெஷர் கொடுத்து தண்ணிக்குள்ளே உன்னை அமுக்குனேனோ அதே மாதிரியே உன் லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், நிறைய பேர் உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க, எல்லா பிரச்சனைகளும் வரும், ஆனால் நீ என்ன பண்ணணும், என்னை எப்படி அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு உன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்து என்னை கீழே தள்ளிட்டு நீ மேலே வந்தியோ அதே மாதிரியே தான் அந்த ப்ராப்ளம்ஸ், உனக்கு வரக்கூடிய ஹேர்டில்ஸ் தடைகள் ஹிண்ட்ரன்ஸ் எல்லாமே ஒரே மீனிங் தான் ஓகேவா, அந்த தடைகள் எல்லாத்தையும் அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் நீ தள்ளிட்டு உன் லைஃப்பில் நீ சக்ஸஸை நோக்கி வரணும், இதுதான் உன் லைஃபுக்கான ஒரு சொல்யூஷன், இதை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா உன்னுடைய லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பிரச்சனையை பார்த்து நீ என்ன பண்ணக்கூடாது, பயந்து ஓடிடக்கூடாது, என்ன நான் கொடுத்த ப்ரெஷரை நீ எப்படி ஓவர்டேக் பண்ணி வெளில வந்தியோ அதே மாதிரி உன் ப்ராப்ளம்ஸையும் நீ ஓவர்டேக் பண்ணி வெளியில் வா அப்படின்னு சொன்னார். சரியா, ஸோ இதே தான் மிஸ்ஸும் சொல்கிறேன், உனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் வரலாம், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உன்னால் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியாமல் போகலாம் ஓகேவா, ஓரல் காம்படிஷன் ட்ராயிங் காம்படிஷன் இந்த மாதிரி காம்படிஷன்ஸில் இப்போதைக்கு செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்கலாம், ஆனால் என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரை ட்ரை அண்ட் ட்ரை திரும்ப 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரலாம் ஓகேவா. ஸோ வித் தட் ஸ்மால் நோட் இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ்ஸர் தென் சிம்பிள், ஈக்குவல் டு சிம்பிள். இப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு இந்த க்வெஸ்டினுக்கு இந்த பாக்ஸில் இதில் எந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு டேர்ம்,
இதை நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு டேர்ம், இதுக்கு தனியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இதையும் இதுக்கு வர்ற ஆன்சரையும் இந்த ப்ராக்கெட்டுக்கு வர ஆன்சரையும் யூ ஹாவ் டு கம்பேர். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதில் எது கிரேட்டர் இல்லை எது லெஸ்ஸர் இல்லை ரெண்டு ஆன்சருமே ஈக்குவல் டுவா அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், 7 + 8 இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, 7 + 8 செவனையும் எயிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 8 in the mind, 7 in the finger. பிகாஸ் பிக் நம்பர் எதுவோ அதை தானே நம்ம எப்போவும் மைண்டில் வைப்போம், யூஸ்வலாக பண்ணுற மெத்தட் தானே. எஸ், 8 in the mind, 7 fingers up, 8 after, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் ஆட் பண்ணும்போது யூ கெட் 15. தென் இந்த ப்ராக்கெட்டை யூ ஹாவ் டு சால்வ். 20 ஆல் டிவைட் பண்ணணும் ஓகேவா. ஸோ 2 table, 10 வர வரைக்கும் சொல்லுங்கள், 20 வர வரைக்கும் சொல்லணும். 1 2 is 2, 2 2 are 4, 3 2 are 6, 4 2 are 8, 5 2 are 10, 6 2 are 12, 7 2 are 14, 8 2 are 16, 9 2 are 18, 10 2 are 20. So 10 2 are 20. So what is your answer? 10. What is your answer? 10. So in the bracket க்கு வந்த ஆன்சர் 15. In the bracket ஐ சால்வ் பண்ணும்போது வந்த ஆன்சர் 10. ஸோ இப்போ நீங்கள் பாக்ஸை ஃபில் பண்ணுங்கள். இந்த 15ங்கிற நம்பர் 10ங்கிற நம்பரோட ஈக்குவலாக இருக்கா இல்லை கிரேட்டராக இருக்கா இல்லை லெஸ்ஸராக இருக்கா அப்படின்னு நீங்கள் போகணும். அஃப்கோர்ஸ் 15 is greater than 10. 15 தான் 10-ஐ விட என்னது கிரேட்டர். ஸோ கிரேட்டர்னாலே அந்த சைடு எப்படி இருக்கணும், மவுத் ஓப்பன் ஆன மாதிரி சிம்பிள் இருக்கணும். ஸோ 15 தான் பிக் நம்பர், அதனால் மவுத் ஓப்பன் ஆன மாதிரி சிம்பிள். 10 தான் ஸ்மால், அதனால தான் அங்கே ஷார்ட்டாக போட்டிருக்கோம் ஓகேவா. இதுவே ரெண்டு சைடும் ஆன்சர் ஈக்குவலாக வந்திருந்தா நம்ம இங்கே என்ன சிம்பிள் போட்டிருக்கணும், ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருக்கணும். தட்ஸ் இட், இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் ஓகேவா. ஸோ 2 brackets ரெண்டு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ப்ராக்கெட்டுக்கான ஆன்சரையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எது கிரேட்டர் இல்லை எது ஸ்மாலர் இல்லை ஈக்குவல் டுவா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா. ஈஸியாக இருக்கா? தென் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 12 into 3, திஸ் சைட் 9 into 4. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டை யூ ஹாவ் டு சால்வ். ஸோ 12-ஐயும் 3-ஐயும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் இல்லை, சப்ராக்ட் இல்லை, டிவிஷன் இல்லை, மல்டிப்ளை. ஸோ 12 is 12, 2 12 is 24, 3 12 are 36. தென் திஸ் சைடு இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அகைன் மல்டிப்ளை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 into 4, 1 9 is 9, 2 9 are 18, 3 9 are 27, 4 9 are 36. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். விச் இஸ் கிரேட்டர் ஆர் விச் இஸ் ஸ்மாலர் ஆர் ஈக்குவல் டு, எந்த சிம்பிள் வருமோ அதை நீங்கள் ரைட் பண்ணணும். இப்போ திஸ் சைடும் பார்த்தீங்கன்னா 36, அனதர் சைடும் 36. அப்போ இங்கே என்ன சிம்பிள் போடணும், ஈக்குவல் டு சிம்பிள். ஏன்னா போத் த ஆன்சர்ஸ் ஆர் ஈக்குவல், அதனால் ஈக்குவல் டு சிம்பிள் போடணும் ஓகேவா. ரொம்ப ஈஸி. தென் 54 divided by 9 ஒரு ப்ராக்கெட்டில், அனதர் ப்ராக்கெட்டில் 8 minus 3. ஸோ இந்த ப்ராக்கெட்டை தனியாக நீங்கள் போடணும், அந்த ப்ராக்கெட்டில் வர ஆன்சர் தனியாக போடணும், ரெண்டு ஆன்சரையும் கம்பேர் பண்ணணும். ஸோ 54-ஐ 9-ஆல் டிவைட் பண்ணால் வாட் வில் யூ கெட் ஓகேவா. ஸோ டேபிள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9 5s are 9, எத்தனை 9s are 54 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 9 9s are 81 வந்துடும். அப்போ இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே டேபிளில் சொல்லி பாருங்கள், 1 9 is 9, 2 9 are 18, 3 9 are 27, 4 9 are 36, 5 9 are 45, 6 9 are 54. ஸோ 54-ஐ 9-ஆல் டிவைட் பண்ணால் யூ கெட் 6.
யூ கெட் 6. தென் 8ல் 3யை மைனஸ் பண்ணணும். 8ல் 3யை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 8 ஃபிங்கர்ஸ், அதில் 3யை ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் 5. ஸோ 5. இப்போது நீங்கள் பாக்ஸில் அந்த சிம்பிள்ஸை நோட் பண்ணணும். ஓகேவா? இது சைட் 6 வந்திருக்கு, அந்த சைட் 5 வந்திருக்கு. இப்போ 6 இஸ் கிரேட்டர் தென் 5ஆ, இல்லை 6 இஸ் லெஸர் தென் 5ஆ, இல்லை 6 அண்ட் 5 ஈக்குவல் டுவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் 6 இஸ் கிரேட்டர், 6 இஸ் கிரேட்டர் தென் 5, 6 இஸ் கிரேட்டர் தென் 5. ஓகேவா? தட்ஸ் இட். தென் 6 பிளஸ் 2 4 இன்டூ 8, 6 பிளஸ் 2 4 இன்டூ 8. ஸோ 6ஓட 2 ஆட் பண்ணணும். அப்போது 6 பிளஸ் 2 யூ கெட் 8, 6 பிளஸ் 2 யூ கெட் 8. தென் 4 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 4 இஸ் 4, 2 4s ஆர் 8. 1 4 இஸ் 4, 2 4s ஆர் 8. ரெண்டு ஆன்சர்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள், போத் த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் டு சிம்பிள், அதனால் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு சிம்பிள். தென் நெக்ஸ்ட் சம், 10 இன்ட்டு 2, 10 இன்ட்டு 2, 15 பிளஸ் 20, 15 பிளஸ் 20. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும், அண்ட் தென் திஸ் ப்ராக்கெட், ரெண்டு ப்ராக்கெட்டையும் கம்பேர் பண்ணி, ஐ மீன் ரெண்டு ப்ராக்கெட்டுக்கும் வர ஆன்சரையும் கம்பேர் பண்ணி நீங்கள் சிம்பிளை ரைட் பண்ணணும். ஓகே? 10 2s are 110 is 10, 2 10s are 20, 2 10s are 20. தென் இந்த சைடு ப்ராக்கெட், 15ஓட 20யை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே மல்டிப்ளை, இங்கே ஆடு. ஸோ 15ஐயும் 20ஐயும் யூ ஹாவ் டு ஆடு. ஸோ 5ஓட 0 ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் 5, 1ஓட 2 ஆட் பண்ணால் யூ கெட் 3. ஸோ 35. ஸோ கம்பேர் தீஸ் நம்பர்ஸ், 23 and 35, விச் இஸ் பிக்கர், 35 இஸ் பிக்கர் தேன் 20. 35 தான் பிக் நம்பர். ஸோ மவுத் ஓப்பன் ஆன மாதிரி 35ங்கிற நம்பரை பார்த்து தான் இந்த மவுத் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்க சிம்பிள் இருக்கணும், பிகாஸ் இட் இஸ் கிரேட்டர் தேன் 20. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ இதுதான் வந்துட்டு அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எல்லாமே ஒரு சம்குள்ளேயே வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். யூஸ்வலாக இங்கிலீஷ், தமிழ், ஜிகே இந்த மாதிரி விஷயத்தில் தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் மேக்ஸ்லேயும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம், 23 + 4 = 4 + 23. அதாவது நம்ம என்ன பண்ணணும், யூஸ்வலாக போன ஸ்டெப்பில் என்ன சொன்னேன், இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்க ப்ராக்கெட்டையும் பண்ணிக்கணும். ரெண்டு ஆன்சரையும் கம்பேர் பண்ணுங்கள், அவங்க மிடிலில் கொடுத்துருக்க சிம்பிள் கரெக்டு தானான்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? கரெக்டு தானான்னு செக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, ராங்காக இருந்தால் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே? ஸோ 23 + 4, 23 இன் த மைண்ட், 4 ஃபிங்கர்ஸ் அப், 23 ஆஃப்டர், 24, 25, 26 அண்ட் 27. ஸோ தென் நடுவில் அவங்க ஈக்குவல் டு தானே கொடுத்துருக்காங்க, நீனும் ஈக்குவல் டுவே போடு. 4ஓட 23யை ஆட் பண்ணணும். அகைன் பிக் நம்பர் இன் த மைண்ட், ஸோ 23 இன் த மைண்ட், 4 ஃபிங்கர்ஸ் அப், 23 ஆஃப்டர், 24, 25, 26, 27. ஸோ யூ கெட் 27 ஆன் போத் த சைட்ஸ். ஸோ அவங்க மிடிலில் கொடுத்துருக்க இந்த சிம்பிள் கரெக்ட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. தென் செகண்ட் சம், 9 + 4 இஸ் லெஸ்ஸர் தேன் 12. 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அது 12 விட லெஸ்ஸராக இருக்குது. 12 விட லெஸ்ஸர், அதாவது 12 தான் கிரேட்டர் இந்த சைடு வர நம்பரை விட. அப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 9 இன் த மைண்ட், 4 ஃபிங்கர்ஸ் அப், 9 ஆஃப்டர், 10, 11, 12, 13. ஸோ இங்கே 13 அவங்க கொடுத்துருக்க சிம்பிள் அப்படியே ரைட் பண்ணுங்கள், 12. இப்போ 13ஐயும் 12ஐயும் கம்பேர் பண்ணும்போது 12 தான் பிக்கர்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 13 தான் பிக்கர். அப்போது திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்.
ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் போட்டு பார்த்து தான் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ட்ரூவா ஃபால்ஸான்னு. தென் 142 இஸ் லெஸ்ஸர் தேன் 142. 142 வந்து 142 விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்மால் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா போத் த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல், 142 142 ஈக்குவல், ஆக்சுவலி ஈக்குவல் டு சிம்பிள் தான் கொடுத்துருக்கணும், ஆனால் அவங்க லெசர் தென் சிம்பிள் கொடுத்ததுனால திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, தென் 6 × 5 இஸ் ஈக்குவல் டு 32 − 2. போட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணுங்க. 6 × 5, 6 × 5 = 1 × 6 = 6, 2 × 6 = 12, 3 × 6 = 18, 4 × 6 = 24, 5 × 6 = 30. தென் 32லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 32 − 2 யூ கெட் 30. ஸோ 30 and 30 போத் த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இவங்க கொடுத்துருக்க இந்த ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. தென் 4 × 3 இஸ் ஈக்குவல் டு 3 × 4. மொதல் 4 × 3 = என்ன வரும், 12. 3 × 4 = என்ன வரும், 12. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஈக்குவல், அதனால் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, தென் 9 × 4 நைனையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் வரும் இல்லையா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சர் 12 விட கிரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9 ஓட 4 ஆட் பண்ணுங்கள், 9 × 9, 4 fingers up, 9 after 10, 11, 12, 13. ஸோ 13 இஸ் கிரேட்டர் தென் 12. ஆமாம், 12 விட 13 என்ன தான், கிரேட்டர் தான். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஸோ ட்ரூ. 112 இஸ் ஈக்குவல் டு 112, 112 ஈக்குவல், எஸ் அஃப்கோர்ஸ் ஈக்குவல், ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகேவா, இதுதான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்வெஸ்டின் கேட்பாங்க, மோஸ்ட் ஆஃப் ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுத போகிறீங்க இல்லையா, அதுக்கு இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸாக கேட்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள், ஓரல் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான் பெரிய பசங்க, நீங்கள் தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், சரியா? ஸோ இன்னமும் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.